வணக்கம். நான் டாக்டர் ரகுபதி, எம்டி ஃபிசிஷியன், கிருஷ்ணகிரியில் இருக்கேன், தமிழ்நாட்டில் இருக்கேன். நீங்கள் எல்லோரும் வந்து இந்த கொரோனா வைரஸ் பற்றி நிறைய பதிவுகள் படிச்சிருப்பீங்க. அஃபிஷியலாக மெடிக்கலாக சொன்னது வேறு, அது இல்லாமல் ஒவ்வொருத்தர் தன் கருத்துக்களில் பல வகையில் சொல்லியிருப்பாங்க. ஒரு வகையில் பயமாக தான் இருக்கும். இதை வந்து கொஞ்சம் என்னன்றது எல்லாம் விளக்கிட்டாங்க. சொல்லாத சில விஷயங்கள் வந்து மெடிக்கலாக வந்தது பொதுமக்கள் கூட பகிர்ந்து கொள்கிறேன். முதல்ல வந்து நம்ம தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, விலங்குகள் காட்டிலையும் நாம் வீட்டிலையும் இருக்கிற வரைக்கும் உலகத்தில் பிரச்சனை இல்லை. நம்ம என்றைக்கு ஆதி மனிதன் விலங்குகளை வேட்டையாடி அதை சாப்பிட ஆரம்பித்தானோ அப்போ விலங்குகள்கிட்டேருந்து வியாதியும் வாங்கிட்டான். ஆரம்பத்தில் அவனுக்கு எதிர்ப்பு இருந்ததால் அது அவனை ஒன்றும் பாதிக்கலை. இல்லை, ஒருவேளை ஆதிகால மனிதர்கள் வியாதியில் செத்தாங்களா நமக்கு தெரியாது, செத்துருப்பாங்க. சமீபத்தில் கடந்த 30-40 வருஷங்களாக பார்த்திங்கன்னா நிறைய ஸ்லோ வைரல் டிசீசஸ் விலங்குகளை வந்து மனிதன் சாப்பிட்றதாலையும், ஆப்ரிக்கா மாதிரி கண்ட்ரியில் வந்து மனிதனே மனிதன் சாப்பிட்றதாலையும், நரம்பு மண்டலத்தின் மூலம் மூளையின் மூலம் நமக்கு பரவுதுன்னு மெடிக்கலில் படிச்சிருப்பீங்க. இதே மாதிரி இப்போ நமக்கு டெங்கு வந்தது, சிக்கன்குனியா வந்தது, ஸ்வைன் ஃப்ளூ வந்தது, எல்லாமே நமக்கு பரவிச்சு நாமளும் கஷ்டப்பட்டோம். இந்த ஒரு வியாதிக்கு ஏன் இவ்வளோ பயப்படணும் பார்க்கணும். இதுவும் விலங்குகள்கிட்ட நமக்கு வந்த ஒரு வியாதி. சரி, மற்ற வியாதிகள் எவ்வளவோ விலங்குகள்கிட்டருந்து வந்தது, நமக்கும் வந்தது, நாம் அதில் சஃபர் பண்ணோம். ஸோ முதன் முதலாக ஒரு புது நோய்க்கிருமி நம்ம உடம்பில் நுழையும் பொழுது நம்ம உடம்புக்கு அது புதுசு, உடனே அதனால் நம்ம அதை எதிர்க்க முடியாது. ஸோ உடம்பு அதுக்கான ஆன்டிபாடிஸ், எதிர்ப்பணுக்கள் உருவாக்கும், கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி சண்டை போட்டு அதை எதிர்க்கும். வியாதி அப்படி தான் நம்ம எதிர்க்கிறோம். அப்படி எதிர்க்க முடியாத பட்சத்தில் நாம் உயிரிடுறோம். இதில் என்ன அந்த கொரோனாவில் விலங்குகள் இருந்தது, ரைட்டு. விலங்குகள்லேருந்து நமக்கு வர்றதுக்கு முன்னால் மியூட்டேஷன் சொல்கிற மாதிரி அதில் உருவ மாற்றம், அதாவது நாம் சொல்ல நம்ம மனிதர்கள் வந்து ரொம்ப அறிவாளி நினச்சிட்டு இருக்கோம். நம்ம விட இந்த துக்கு நோண்டு வைரஸ் அண்ட் பாக்டீரியா, இது வைரஸ் மட்டும் இல்லை, இது வரைக்கும் அந்த எல்லா பாக்டீரியாவும் உலகத்தோடு உயிர் வாழ்வதற்கு அடாப்டேஷன், தன்னை உருமாற்றி தன் நிலையை தன் இனத்தை வந்து தக்க வச்சுக்கிறதுக்கு அந்த மாதிரி மியூட்டேஷன் ஆகி விலங்கிலிருந்து நமக்கு முதல்ல வந்தது. சரி, வந்தது வந்த உடனே நம்ம உடம்புல வந்து அதுக்கு அடையாளம் தெரியல. உடம்பு அது கொஞ்சம் கொஞ்சமாக புரிஞ்சிக்க ஆரம்பிச்சதுக்கு உடனே வந்து அது அடுத்த மியூட்டேஷனுக்கு சீக்கிரம் போயிடுச்சு, 15-20 நாளில் போயிடுச்சு. இதுதான் இங்கே ஒரு பிரச்சனை. அடுத்த மியூட்டேஷன் போகும்போது உடம்பு அதை புரிஞ்சிக்க முடியல. அப்போ என்னாச்சு, மனுஷன்கிட்டேருந்து மறுபடியும் இன்னொரு மனுஷனுக்கு பரவ ஆரம்பிச்சது. இப்படி தான் விலங்குகள்லேருந்து ஒரு மியூட்டேஷன் வந்து மனிதனுக்கு, மனிதனில் இருக்கும்போது இன்னொரு மியூட்டேஷன் வந்து விலங்குகளுக்கு. இப்போ விஞ்ஞானிகள் என்ன சொல்கிறாங்கன்னா, அடுத்த மியூட்டேஷன் வந்துட போது பயப்படுறாங்க. அப்படி வர்றதால அதை புரிஞ்சிக்கின்னு நமக்கு எதிர்ப்பு அணுக்கள் உருவாக்குறதுக்கு நம்ம உடம்பில் வந்து போதுமான டைம் இல்லை. இப்போ ஸ்வைன் ஃப்ளூவோ மற்ற இந்த சீசனல் ஃப்ளூவோ எடுத்திங்கன்னா, ஒரு சீசனில் வரும்போது நாம் எல்லாம் பாதித்தோம், உடம்பு புரிஞ்சிக்கிச்சு, கொஞ்சம் ஆன்டிபாடிஸ் உருவாச்சு, மறுபடியும் அடுத்த மியூட்டேஷன் வந்து அடுத்த வருஷம் வந்தது, இல்லை சில வருஷங்கள் கழித்து வந்தது, அதுக்குள்ளே நம்ம சுதாரிச்சிட்டோம். இங்கே டைம் இல்லை. அதனால் இதுக்கு ஒரே வழி என்னென்னா, ப்ரிவென்ஷன், தடுப்பு தான், வராமல் தடுக்கணும். ஸோ நமக்குள்ளே எல்லாம் சொல்லிட்டாங்க என்ன செய்யணும்னு, அந்த தடுப்பு மனசில் வச்சுக்கிட்டு பல மாதங்கள் நாம் பொறுமையாக இருந்தோம்னா அங்கங்கே இருக்கிற நோய், மனிதனுக்குள்ளே இருக்கிற நோய் ஏதாவது ஒரு வகையில் வந்து தீர்ந்து ஒரு முடிவுக்கு வரும். அப்படி இல்லை, நாம் அதை பரப்பிட்டு இருந்தோம்னா இது எங்கே போய் முடியுமோ தெரியாது, எப்போ நம்ம உடம்புக்கெல்லாம் அந்த இம்யூனிட்டி வரும் தெரியாது. அடுத்து சீக்கிரமாக இம்யூட்டேஷன் பண்ணிக்கிட்டே போச்சுன்னா நமக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரியாது. இதுதான் உண்மையான ஒரு ரிஸ்க்கு, பயப்பட வேண்டாம், ரிஸ்க்கு. எல்லோரும் சொன்ன மாதிரி உன்னால் மற்றவனுக்கு ஒரு இருமல் சளி போக வேண்டாம், மற்ற இருமல் சளி வந்தவன் பக்கத்தில் நீங்கள் போக வேண்டாம், தொட்ட இடம் உபயோகித்த பொருட்கள் வந்து முடிஞ்ச வரைக்கும் நம்ம பக்கம் போக வேண்டாம். இதுக்காக ஹேண்ட் சானிடைசர் அது இதுன்னு தேடி ஓட வேண்டாம். நம்ம சோப்பு அழகாக போட்டு க்ளீன் பண்ணோம்னா போதும். முகத்தை கர்ச்சீஃபால் மூடிக்கோங்க. எங்கே போனாலும் பேசும்போது ஒரு 3 மீட்டர் தள்ளி நின்று பேசுங்க. ஒரு இடத்துக்கு வெளியில் போகணுன்ற அவசியம் இல்லைன்னா போக வேண்டாம். இப்பையும் உலகம் இயங்கிட்டு தான் இருக்குது. நம்ம வீட்டுக்குள்ளே இருந்தாலும் உலகம் இயங்கிட்டு தான் இருக்குது. என்ன பொருளாதார லாஸ் வந்துருச்சு எல்லா தொழிலையும், பரவாயில்ல, அதை சமாளிக்கலாம். யாருக்காவது ரொம்ப முடியாமல் போச்சுன்னா அதை சமாளிக்கலாம். இந்த மியூட்டேஷன் வரும்பொழுது ஏற்கனவே விஞ்ஞானிகள் வந்து
டாக்டர்ஸ் வந்து சயின்டிஃபிக்காக சொல்லியிருப்பாங்க, தேர் ஆர் ஃபைவ் டைப் ஆஃப் ப்ரோட்டீன்ஸ், எஸ் ப்ரோட்டீன், எல் ப்ரோட்டீன், இதெல்லாம் வந்துடுச்சு. ஸோ அந்த ப்ரோட்டீன் ஸ்ட்ரக்சரை மாற்றி மாற்றி போகிறதால உடம்பால் ரெக்கக்னைஸ் பண்ண முடியலன்னு. இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் டெத்தான காசஸ் ஏன் சாகிறான்னு சொல்லும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க இது தொண்டையிலிருந்து இறங்கி நுரையீரல் தாக்கம், நுரையீரல் தாக்கம்னு. அது இல்லாமல் உணவு குழுவில் தாக்கம். நிறைய பேஷண்ட்ஸ் வந்து லூஸ் மோஷன்ஸ் டெவலப் பண்ணும். எல்லாருக்கும் ஃபீவர் வராது, எல்லாருக்கும் சளி வராது, மாறி மாறி இருக்கும், கண்டுபிடிக்கிறது கஷ்டம். ரெண்டாவது மெடிக்கலாக பப்ளிஷ் பண்ண ரெக்கார்டில் பார்த்தீங்கன்னா இன்க்ரீஸ்டு சைட்டோகைன்ஸ் சொல்லுவாங்க, அதாவது இன்ஃப்ளமேட்டரி ரெஸ்பான்ஸ். நம்ம உடம்பு ஒரு எதிர்ப்புக்கு நாம் அதை சண்டை போட்டு அதை ஃபைட் பண்ணுறதுக்கான ஒரு ப்ரோட்டீன்ஸ், அது எக்கச்சக்கமாக உருவாகி அதோட சண்டை போடும்போது நம்ம உடம்பையே அழிக்கும். இது வேறு, உடம்புக்கு கிடைக்கிற இம்யூனிட்டி வேறு. இம்யூனிட்டி வந்து ஆன்டிபாடிஸ் தயாராகி நோய் எதிர்க்கிற சக்தி, அது கொஞ்சம் கொஞ்சமாக தான் நம்ம உடம்பு செய்யும். இப்போ அது செய்கிறதுக்கு நேரம் இல்லை, இந்த உண்மையை நீங்கள் புரிஞ்சுக்கணும். ஸோ ஷார்ட் பீரியட் தான் நமக்கு இருக்குது. வி ஹோப் அடுத்த மியூட்டேஷனுக்கு அது போகாமல் இருந்ததுன்னா நமக்கு நல்லது, அது போச்சுன்னா யாராலையும் ஒன்றும் பண்ண முடியாது, அப்போ அடுத்த ஸ்டேஜ் பரவும். ஆக இதை பார்த்துக்கோங்க. இதை மட்டும் இல்லை, எந்த வியாதி இன்றைக்கி வந்தாலும் சாதாரண பாக்டீரியா ஃப்ளூலேருந்து அது வந்து வளர்சதைய மாற்றம் இல்லை, மியூட்டேஷன் அடுத்தடுத்த வருஷம் மாறிக்கிட்டே போகுது. அதனால தான் வந்து இப்போ நம்ம பாக்டீரியான்னு எடுத்தால் கூட 50-60% பாக்டீரியாவுக்கு எந்த ஆன்டிபயாட்டிக்கும் கேட்க மாட்டேங்குது. ஈவன் வந்து காஸ்ட்லியஸ்ட் ஹையஸ்ட் ஆன்டிபயாட்டிக்கும் கேட்க மாட்டேங்குது. காரணம் அது மாறிட்டே இருக்குது, நாம் அதை எதிர்க்கிறோமா அந்த மருந்துக்கு அது எதிர்ப்பு கொடுக்குது. சாதாரண பென்சிலின் ஆரம்பித்து இன்றைக்கி 8வது ஜெனரேஷன் பென்சிலின் போடுறோம், அப்போவும் கேட்கல. அந்த மாதிரி வைரஸ் ஆரம்பிச்சிடுச்சு, வைரஸ்க்கு அதிகமான மருந்து இல்லை. இப்போ இந்த சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஹெச்ஐவி மருந்துகள் தான் ஓரளவு இருக்குது, இன்ஃப்ளூயன்ஸா மருந்து ஓரளவு இருக்குது, வேக்சின்ஸ் தான் இதை உபயோகப்படுத்துது. ஸோ இதை செக் பண்ணி ஒரு வேக்சின் தயாரித்து வேக்சின் கொடுத்து அதே ஸ்ட்ரெயின் இருந்தால் தான் அந்த ஸ்ட்ரெயின் அழிக்கும். அது வேக்சின் தயாரித்து வரதுக்குள்ள அடுத்த ஸ்ட்ரெயின் போயிடுச்சுன்னா அந்த ஸ்ட்ரெயினுக்கு வேக்சின் தயாரிக்க ஓடணும். ஆக இதுதான் நம்ம ஃபேஸ் பண்ணிகிட்ருக்க ஒரு இறுதியாக இறுக்கமான காலகட்டம். அதனால் நம்ம செய்ய வேண்டியதெல்லாம் நம்மளை பாதுகாக்கணும். யாருக்காவது உடம்பு சரியில்லை, வீட்லேயே இருந்து மருந்து சாப்பிடாமல் டாக்டரை பாருங்கள், தயவு செய்து ஒரே டாக்டரை பாருங்கள். அப்போ தான் உன் ஸ்டேஜஸ் அவருக்கு தெரியும். நம்ம பேஷண்ட்ஸு எவ்வளோ தான் சொன்னாலும் இன்னும் மூளை இல்லாமல் புத்தி கெட்டத்தனமாக ஒரு டாக்டர்கிட்ட போய் எங்கிட்டையும் டெய்லி வர்றாங்க, கேட்டால் நேற்று நைட்டு தான் சளி சார், நேற்று தான் எனக்கு காய்ச்சல் வந்தது, இன்றைக்கி உங்ககிட்ட வந்துட்டேன்னு போய் சொல்லுவான். அவன் 15 நாளில் 3 டாக்டர் பார்த்துருப்பான். ஸோ அவன் ஸ்டேஜ் 3வது ஸ்டேஜ் பரப்புகிற ஸ்டேஜுக்கு போய் பரப்பிட்டு இருப்பான். ஆகவே பேஷண்ட் தயவுசெய்து உடம்பை காப்பாற்றிக்கணும், உலகத்தை காப்பாற்றிக்கணும். பொய் சொல்லாமல் ஒரு டாக்டரை பார்த்தா, எத்தனை டாக்டரை பார்த்தா, என்னென்ன மருந்து கடையில் வாங்கி சாப்பிட்டேன், இன்றைக்கி உன் கண்டிஷன் என்ன, தயவுசெய்து உண்மையை சொன்னால் நாங்கள் வார்னிங் கொடுத்து உன்னை எங்கே கொண்டு போய் வைக்கணுமோ அங்கே வச்சு ஆரம்பத்துலேயே பாதுகாத்து உங்களுக்கு வைத்தியம் பண்ணுவோம். தயவுசெய்து அரசாங்கம், நம்ம இந்திய அரசாங்கம் உலகத்திலேயே வந்து மிகச்சிறந்த சர்வீஸ் இப்போ செஞ்சிட்ருக்கு. ஆகவே கமெண்ட் போடாமல் மீம்ஸ் போடாமல் அரசாங்கத்துக்கு ஒத்துழைச்சி நீங்கள் பிரச்சனை இருந்தால் உங்கள் ஃபேமிலி டாக்டரை போய் பார்த்து அவர் சொல்கிற மாதிரி கேட்டு இது இதுக்கு மேலே பரவாமல் தடுக்கும். அரசாங்கம் சொன்ன மாதிரி கேட்டால் அடுத்த 1 மாதம் அந்த டெட்லைன், 1 மாதத்துக்குள்ளே இன்றைக்கி இருக்கிற வைரஸ் பூரா அப்படியே இருக்கிற இடத்துல அழிஞ்சதுன்னா பெருமளவில் குறைஞ்சிரும். அதுக்கப்புறம் இது மட்டும் இல்லை, நாளைக்கு எந்த வியாதி வந்தாலும் ஒருத்தருக்கு ஒருத்தர் இதே சானிடேஷனை ஃபாலோ பண்ணோம்னா எதிர்காலத்துலேருந்து எத்தனை வருமோ தெரியாது. ரெண்டாவது இங்கே ஒரு ஹம்பிள் ரிக்வஸ்ட், அனிமல் கிட்டேருந்து நமக்கு வராத மாதிரி பாதுகாத்துக்கோங்க. அதில் ஒரு பாயிண்ட் வந்து நம்ம சாப்பிட்ற நான் வெஜிடேரியன் ஃபுட், அது எவ்வளோ ஹெல்த்தி அங்கேருந்து எடுக்கிறாங்கன்னு தெரியாது. அதை நீங்கள் சாப்பிட்றதும் சாப்பிடாததும் உங்கள் விருப்பம். அதை கண்டாமினேஷன் வராமல் பார்த்துக்கிறது மிகவும் நல்லது. இதை கொஞ்சம் புரிஞ்சுக்கிறதுக்காக தான் இப்போ நான் சொன்னேன். இந்த சேஞ்ச் ஏன் அவசரம்ன்றது புரிய வச்சேன். மீறி போகிற மெடிக்கல் லிட்ரேச்சர்ஸில் எல்லோரும் சொல்லிகிட்டே இருக்காங்க, எல்லோரும் எல்லா விஷயத்தையும் சொல்லிட்டாங்க, அதையே ஃபாலோ பண்ணுங்கள். எந்த தடுப்பு முறை நீங்கள் எடுத்தாலும் அது ஃபுல் ப்ரூஃப் கிடையாது. அதனால் இஞ்சி சாப்பிட்டா நல்லாயிடும், எலுமிச்சம்பழம் சாப்பிட்டா நல்லாயிடும்னா எடுத்துக்கோங்க, ஒன்றும் இல்லை, அதை பற்றி ப்ரூஃப் இல்லை. அது வரைக்கும் வெயிட் பண்ணுற அளவுக்கு நம்ம உடம்பு தாங்காது. ஸோ பாதுகாத்துக்கோங்க. ப்ரிவென்ஷன் தடுப்பு முறை தான் பெட்டர். இதை யாராவது கேட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு சொல்லுங்கள், இதை பரப்புங்க. நான் இதுதான் முதல் தடவையாக பொதுமக்களுக்கு வாட்ஸ்அப் மூலமாகவோ ஃபேஸ்புக் மூலமாகவோ இதை சொல்ல விரும்புகிறேன். என்னுடைய கடமை, பார்த்துக்கோங்க. இதில் நிறையா டாக்டர்ஸும் பாதிச்சிருக்காங்க, நிறைய டாக்டர்ஸும் இறந்துட்டாங்க. நம்ம நாட்டிலே தமிழ்நாட்டிலே நிறைய டாக்டர்ஸ்க்கு பாசிட்டிவ் வந்து
அவங்க தனிமையில் இருந்துட்டு வைத்தியம் பண்ணிகிட்டு இருக்காங்க. கேரளாவில் குத்து கொத்து கொத்தாக டாக்டருங்க பாதிச்சிருக்காங்க. அது ரொம்ப ஆபத்து. பேர்ட்ஸ் ஃப்ளூ வந்த மாதிரி இது ஒரு பிரச்சனையாக உருவாகிட்ட போது நீங்கள் தான் தடுக்கணும். பார்த்துக்கும். நன்றி.